ஸோ என்ன நான் டிஃப்ரெண்டாக வந்திருக்கேன் அப்படிங்கிற வந்து யோசிக்கலாம், வேறு ஒன்றுமே கிடையாது, நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஷேவ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். பட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு காலேஜ் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து ரொம்ப டிலேடாக வந்துச்சு, நான் அதுக்கு ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, த ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மேட்டுப்பாளையம். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அண்ட் இது இங்கே வந்து எப்படி இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் என்ன மாதிரி வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஸோ இங்கே நீங்கள் படிக்கணும் உள்ளே என்ட்ராகணும்னா என்ன மாதிரி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், இது எல்லாமே இந்த வீடியோ கவர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு க்வெஸ்டின் இருக்கும், உங்களுக்கு வந்து என்ன அந்த அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரிக்கு மட்டும் ஒரு காலேஜ் வச்சிருக்காங்களா, இப்படியெல்லாம் ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து காய்ஸ் எப்படின்னா ஒரு காலேஜ் செப்பரேட்டாகவே இதுக்குன்னு வச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது, கோத்தகிரி ரோட்டில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்பஸ், ரொம்ப 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 பெரிய கேம்பஸ் தான் சொல்ல முடியும். அதாவது இவ்வளோ பெரிய கேம்பஸ் நீங்கள் வந்து வேறு எந்த காலேஜ்லேயும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 200 ஹெக்டேர் கூட கிடையாது, ஹெக்டேரில் இருக்க ஒரு கேம்பஸ் தான் இந்த ஒரு ஃபாரஸ்ட் காலேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி கோர்சஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் இருக்கும். இப்போ நீங்கள் எப்படின்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஆஃபர் பண்ணுறாங்க, பிஎஸ்சி அக்ரி ஆஃபர் பண்ணுறாங்க, பிஎஸ்சி அக்ரோ ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எப்படின்னா நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு செரிகல்ச்சர் வேணும்னா அது இருக்குது, அதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட் வேணும்னா அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது, இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10-15 கோர்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படின்னா வந்து எனக்கு நேச்சர் பேஸ்டான ஒரு படிப்பு படிக்கணும், இல்லை அப்படின்னா வந்து அக்ரி பேஸ்டான படிப்பு படிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணலாம். இந்த காலேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம்னா என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஐகார் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ இது எப்படின்னா வந்து ஒரு காமன் டெஸ்ட் மாதிரி தான், நீங்கள் வந்து இது எழுதி இந்த ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் இருக்கும். அண்ட் எப்படின்னா வந்து இந்த ஒரு காலேஜ் இந்த ஒரு கோர்சஸ் ஆஃபர் பண்ணுற காலேஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப 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 கம்மி தான் கைஸ். நீங்கள் எப்படின்னா வந்து இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா டிஎன்ஏயு தவிர இந்த மாதிரி வந்து ரொம்ப சின்ன சின்ன கம்மியான காலேஜஸ் தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி எதுவுமே ரொம்ப கம்மி தான். நார்த் சைடில் அது கொஞ்சம் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு, பட் சவுத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த காலேஜை பொறுத்தவரை எப்படின்னா ரொம்ப வந்து பழைய காலேஜ் தான், எப்படின்னா 1973லேருந்தே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய காலேஜ் தான், உங்களுக்கு வந்து எப்படின்னா கேம்பஸ் ஏரியாவாக இருக்கட்டும், உங்களுக்கு கேம்பஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா நீங்கள் வந்து எப்படின்னா படிக்க போகிறீங்க, லேர்ன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் எனக்கு வேணும், எனக்கு வந்து எப்படின்னா ஆன் ஸ்பாட்ல நான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ப்ரோ அந்த மாதிரி ஒரு காலேஜ் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் தான். உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் எப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் தியரி மட்டும் நீங்கள் வந்து புக்கை படிச்சுட்டு பாஸ் ஆகிற மாதிரி கதையே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ஆன் ஸ்பாட்டில் போகணும், நிறைய ஒர்க் சொல்லுவாங்க, நிறைய வந்து எப்படின்னா சர்வே பண்ண சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பி நீங்கள் இதெல்லாம் வந்து சர்வே பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து கேட்கணும். அதே மாதிரி எப்படின்னா ஒரு அட்வென்ச்சரான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும், ஒரு காலேஜ் படிக்கும்போது எப்படின்னா ப்ரோ எனக்கு வந்து நல்ல இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு காலேஜ் தான் இந்த ஒரு காலேஜ் கூட சொல்லலாம். அதுலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஊட்டி ரொம்ப பக்கம் தான், உங்களுக்கே தெரியும். ஸோ மேட்டுப்பாளையத்துலேயும் ஊட்டி வந்து ரொம்ப பக்கம் தான், உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டக்கு டக்குனு போயிட்டு வந்துடலாம் மேலே கீழேன்னு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பழகிடும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கம் தான். பட் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், ஏன்னா ஊட்டி பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு இடம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு படிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா இவங்களோட ரேட்டிங்கும் எப்படின்னா 6-star ரேட்டிங் வந்து உங்களுக்கு 4.2/5 வந்து இருக்குது. அண்ட் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது, அங்கே படிச்சுட்டு வெளியே வந்தவங்க நிறைய பேர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் எப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸில் தான் நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு போஸ்டிங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படின்னா நிறைய வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் இந்த ஒரு காலேஜ்லேயும் படிச்சு வெளியே வந்திருக்காங்க. அந்த ஒரு பேசிஸில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அண்ட் என்ன மாதிரி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜியும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதே மாதிரி எப்படின்னா பிஹெச்டியும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக சிலபஸ்லேருந்து அவங்களுடைய என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ டியூரேஷன், என்னெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக எப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், டெஃபினட் உங்களுக்கு எல்லா ஐடியாவும் கிளியராக அவங்களுக்கு வந்து கிடச்சிரும். அண்ட் அதே தண்ணி உங்களுக்கு டவுட் இருக்குது எப்படி அட்மிஷன் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களோட அட்ரஸ் அப்புறம் வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போய் பேசுங்க ஃபஸ்ட், எப்படி வந்து எப்படின்னா இந்த மாதிரி வந்து அட்மிஷன் போடலாமா, என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு நீங்கள் அட்மிஷன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவரால் இங்கே வந்து யார் படிக்கலாம் யார் படிக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் பிடிக்கும், எனக்கு வந்து வெளியே போய் நிறைய ஸ்டே பண்ணுறது பிடிக்கும், எனக்கு நிறைய இடத்துக்கு போகிறது பிடிக்கும், சுற்றுறது பிடிக்கும், ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், அதுக்கு கூட நான் வந்து ஒரு டிகிரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷன் போடலாம். இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து வெளியே போக
கூடாது ப்ரோ, எனக்கு வந்து ஒரு 4 ரூம்குள்ளே நான் இருக்கணும், அந்த மாதிரி நான் படிச்சுட்டு டக்குனு வந்துட்டு படிக்கிற மாதிரி என் வேலையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு ஸ்பாட் அதுக்கான கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய ஒர்க் கொடுப்பாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஓவரால் அந்த வீடியோ சொல்லி போய் நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து காலேஜஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பா, நான் வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.